வாய திறக்கறத பார்த்தா கெஜலுக்கு வருவாரு போட்டு என்ன பார்க்க போறோம்னா ஒரு புதுசா ஒரு டாஸ்க் பண்ண போறோம். அதாவது வந்து நெஞ்சு வலி இருக்கிறவங்க ஐஸ் தான் எல்லாமே இந்த டாஸ்க் பாக்காதீங்க. அது என்ன அப்படின்னா வந்து பாட்டு பாடி கொள்ள போறோம். வீட்ல வந்து டிவி ஆன் பண்ணிட்டு பாட்டு போடணும். இந்த மேடம் வந்து என்ன சொல்லுவாங்க, மொக்கையா போடுறோம் மொக்கையா போடுறோம். அவங்க வாய்ஸ் தான் வந்து ஒரு அமுத வாய்ஸ். அந்த வாய்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க். ஓகேங்க, என்ன டா
அப்படின்னா வந்து அவங்க சொல்றத நான் பாடணும், இல்ல தப்பா இருந்தா நான் சொல்றத அவங்க பாடணும். அதான் எனக்கு டாஸ்க். மெயினாவே இதை எடுத்துட்டு காரணம்னா என் வாய்ஸ் ரொம்ப மொக்கா மொக்கேன்னு சொல்றேன். சரி, ஒருவேளை மொக்கையா இருந்தாலும் அப்படி ரொம்ப மொக்கை எல்லாம் கிடையாது இல்லைங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க பண்ணி போகலாம். எப்பவுமே நம்மள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றது வந்து எல்லாத்துக்குமே விட்டு கொடுக்கறத கெட்டு போறது இல்ல. பாப்போம், சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் சொல்ல முடியாது. எடுக்கிறது ரெண்டுமே ஈவனா இருக்கணும். ஈவனா, ரெண்டு ஈவன். ஓகே, ஒரு ஈவன் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் வந்துச்சு. சரி விடுங்க. ஓகே, இவ்வளவு கேவலமான வாய்ஸ் நீங்க பாக்கணும். சரி, ஓகே, சொல்லு என்ன சாங். நான் இப்ப பாடுறோம் பாரு, பாடுறதுல எல்லாரும் ஓடி. ஹார்ட் பைலே சாங். சரி, ஓகே. இப்படி வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவாரு போட்டுருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. தூக்கி போடா வந்த பையவாடி. கிடையாது என்னோட. சரி, உன் வாய்ஸ் அப்படின்னு செக் பண்ணுங்க. சரியா, என் வாய்ஸ் சரி விடுங்க. சரி, தப்பா சொன்னா இந்த காடை ஒண்ணு இந்த காதுல வச்சுக்கோ. சரி, ஓகேவா? சரி, கண்ட்ராவியா பண்ணதுக்காக ஒரு காடு. ஒரு ஆடு ஒரு ஈவன் எடுத்துட்டு அமுத வாய்ஸ்ல பாட போறாங்க. பயங்கரமான ஒரு அமுத வாய்ஸ். சரி, ஒரு ஆடு ஒரு ஈவன். கடவுள் திரும்பவும் சோதிச்சாரு. ஒரு ஈவன் வந்துச்சு, ஒரு இங்கிலீஷ்ல சொல்லு பாடுவோம். இந்த ஆடி பயங்கரமா பாடுவோம். இந்த வாட்டி வந்து கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ரெண்டு இங்கிலீஷ் லெட்டர். இப்பொழுது சிங்கிங்லே தலை சிறந்த சிங்கர் வந்திருக்காங்க. வாவா சிங்கர் உட்காருங்க. எனக்கு பதிலா ரச்சனா பாடுவாங்க. மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். ரெண்டுமே தப்பான காடு. இப்ப வந்து நான் சொல்ற பாட்டை வந்து மேடம் பாடுவாங்க. பாபா தீசான் பாடுங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அமுத வாய்ஸ் கேக்குறேன்.
யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான், 10 மடங்கு இருக்கான். சரி விடுங்க, நம்ம என்ன பண்றது, அவன் வயசு கரக்கர முறம்ன்ற பையன் பசங்க வயசு அப்படிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க டைம், அவங்க தான் பண்ண போறாங்க. கமல் ஒரு ஆடு ஒரு ஈவன் ஒரு ஆடு ஒரு சரி ஓகே முடிஞ்சிச்சு, நம்ம சாங் முடிஞ்சு, நீ அவங்கிட்ட கூடு பாட்டு பாட தெரியாது. என்ன பாட்டு பாட வச்சு ஊர் முன்னாடி கேவலப்படுத்தல, அவ்வளவு சந்தோஷம். சரி ஓகே, ரெண்டு ஈவன் அதே இடத்துல சுத்த வெற்றி நிச்சயம். நான் தப்பு பண்ணிருப்பேன, நீ நம்புறியா? நம்பாம என்ன பண்றது? என் கண்ணால சத்தியம் கரெக்டா தான் எடுத்தேன் பாருங்க. ரெண்டு ஈவன் கொடு எங்க ஈவன் குடு, ரெண்டு இங்கிலீஷ் லெட்டர் வந்திருக்கு. சோ இது திரும்ப ஏண்டா, என்ன சாங் பாட சொல்லலாம்? எனக்கு தெரிந்த சக்கப்பூ முன்னாலே கஞ்சப்பூ கண்ணாலே மாங்காய் மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா மூக்கு. சரி குடு, இனி என் டைம் தான், தப்பா பண்ணு. சோ இன்னொரு கார்டு, அந்த கார்டு, அந்த கார்டு, அந்த கார்டு வச்சு வைசிக்கிறேன். இப்ப வந்து ரெண்டு இல்ல ஓட்டாம் தான் சரி, என் டைம் வச்சுப்போம். ரெண்டு இங்கிலீஷ் லெட்டர், இங்கிலீஷ் லெட்டர் தானே, ரெண்டுமே இங்கிலீஷ் லெட்டர். அதாவது ஜோக்கர் வந்து இங்கிலீஷ் லெட்டரே கிடையாதுங்க, ஜோக்கர் வந்து ஜோக்கர் ஜோக்கர் அது கணக்கு. அடுத்த பாட்டு பாரு, அப்புறம்
யாரடி நீ மோகனோட சாங் அந்த இது எது தலையாட்டியா ஒன்னு எது எது சொல்லுங்க எங்கேயோ பார்த்த மயக்கம் அழுக்கலாம்போது விடைபெறுகிறது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நான் தான் நல்லா இருக்கேன். இது ஒரு தாய்க்கு போய் தான் இப்போ பாய்.